நான் வேறு பெண்ணை வேறு பெருமையாக நினைங்கன்னு வேறு எங்கள் மஞ்சுளாமா வேறு பெண் இல்லாத வீடு விலங்குகள் இருக்கும் காடம் ஆத்தாடி நான் ஒத்த பொண்ணால் நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் அது பொண்ணுங்கிறதா பொம்பளைங்கிறதா பேய்ங்கிறதா பிசாசுங்கிறதா நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் துரத்துறாங்க ஓடுறோம் ஏண்டா ஓடுறீங்கன்னா துரத்துறோம் ஒழுங்காக சந்திராயன் 2 கிலோமீட்டர் தான் ஏன் போல ஆட்டம் ஆட்டம் ஒரே ஆட்டம் அது சந்திராயனுக்கு போகவிடாமல் பண்ணிடுச்சு பாருங்கள் சிதம்பரத்தை உள்ளே வச்சோன்னா அடே இனிமேல் விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்காத இன்னும் அடுத்திருக்கு உங்கள் வீட்டுக்கு வரும் இங்கே வரும் இப்போ நம்ம தலைமை நீதி கை வச்சாச்சா இந்துத்துவாவுக்கு எதிராக அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ தானே கணக்கு திக்க வேண்டிய நேரம் இவங்களை எதிர்த்து நீங்கள் வந்து சாதிக்கணும் இல்லை இவங்களை எதிர்த்து ஓடுறதே அதுக்கு ஒரு நமக்கு வலு வேண்டியிருக்கு தீயாக வேலை செய்யணும் குமாருங்கிற மாதிரி தீயாக வேலை செய்ய வேண்டிய தருணம் இது நித்யானந்தாவாக இருக்கட்டும் இல்லை பொள்ளாச்சியாக இருக்கட்டும் எவனாக இருந்தாலும் நீங்கள் வந்து நாங்கள் அந்த பிரச்சனையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதில் நாங்கள் வந்து அது சரியாக இருக்கும் அதாவது நக்கீரனை ஓட விரட்டின ஒரு பெண்மணி கடைசி சாவுலையும் மர்மம் இருக்குங்கிறத நம்ம சொன்ன பிறகு தான் அவன் தோண்ட ஆரம்பித்தான் முதல்ல சிபிசிஐடி என்கொயரின்னு ஒருக்கு போயிருந்தேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அங்கே ஏதோ நான் தான் போய் ஃபோட்டோ எடுத்த மாதிரி அவங்க என்னையே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க எனக்கே சந்தேகம் வந்துச்சு நக விடுதலையே பெண் விடுதலை முனைவர் அம்மா நளினி தேவி நான் இந்த அம்மாவும் சொன்னேன் நூல் ஏன்னா அந்த பெண்களை பற்றியே பேசிகிட்ருக்கோம் பெண்களை போய் பேசிகிட்டு இருக்காங்க நான் ஒத்த பொண்ணால் நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் அது பொண்ணுங்கிறதா பொம்பளைங்கிறதா பேய்ங்கிறதா பிசாசுங்கிறதா காட்டேரிங்கிறதா நான் வேறு பெண்ணை வேறு பெருமையாக நினைங்கன்னு வேறு எங்கள் மஞ்சுளாமா வேறு பெண் இல்லாத வீடு விலங்குகள் இருக்கும் காடம் ஆத்தாடி அடிச்சாங்க அடி எங்கள் வீட்டில் பொம்பளைலாம் இருக்காங்க ஒரு புத்தகம் வெளியிட்டு விழா நளினி தேவி நான் இப்போ தான் ஒரு இது கொஞ்சம் எத்தனை நாள் இருக்கும் ஒரு புத்தகம் வெளியிட்டோமே 6-7 மாதம் அதுக்குள்ள அடுத்த புத்தகம் பாருங்கள் அவங்க இத்தனைக்கும் அவங்களுக்கு ஒரு செவித்திறன் இல்லாத ஒரு பெண்மணி அடுத்தவங்க எந்த உதவி இல்லாமல் அவங்க வந்து இன்றைக்கி ஒரு அடுத்த நூலுக்கு வந்துட்டாங்க நமக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது என்னடா நம்ம அடுத்து நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் துரத்துறாங்க ஓடுறோம் ஏன்டா ஓடுறீங்கன்னா துரத்துறான் ஓடுறோம் இங்கே பாருங்கள் அவங்க ஒழுங்காக சந்திராயன் 2 கிலோமீட்டர் தான் ஏன் போல ஆட்டம் ஒரே ஆட்டம் அது சந்திராயனுக்கு போகவிடாமல் பண்ணிடுச்சு பாருங்கள் அது நான் வருத்தமாக நான் இதாக சொல்லலை ஏன்னா இங்கே ஒரு பெண் ஒரு நீதி தலைமை நீதிபதி இருந்தாங்க திடீர்னு மேகாலயா தூக்கிட்டாங்க அதை எங்கள் அக்காட்ட கேட்டேன் ஏங்க்கா அங்கே தூக்கிட்டாங்க 2017 அந்த அம்மா ஆளுகிற பாஜக ஆளுகிற இந்துத்துவாவுக்கு எதிராக அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ தானே கணக்கு திக்க வேண்டிய நேரம் இப்போ தானே அவங்களுக்கு யார் கையில் வந்து அந்த புடி வந்திருக்கு அதனால் நாம் ஏதோ சரி அந்த அம்மா ஒரு சுயமரியாதைக்காரமானு சொன்னாங்க ரொம்ப ஒரு நேர்மையான ஒரு தலைமை நீதிபதி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காங்கன்னு வேறு சொன்னாங்க திடீர்னு மேகாலயா இதை விட ஒரு தரம் அதாவது அதான என்னது டீக்ரேட் பண்ணுற மாதிரியா டீக்ரேட் பண்ணுற மாதிரி என்ன அப்படின்னா எங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருந்தது ஏன்னா இப்போ தானே வந்துச்சு திடீர்னு அந்த அம்மாவை கொண்டு அங்கே போய் போட்டாங்க அப்படின்னு நம்ம கேட்டுகிட்டே இருக்கும்போது இப்போ தான் அக்கா சொல்கிறாங்க அந்த போராட்டத்துக்கு தான் போயிட்டு வராங்க அவங்கள மாற்றக்கூடாதுங்கிற அந்த போராட்டத்துக்கு அவங்க போயிட்டு தான் இங்கே வந்து நம்ம இதுக்கு வந்திருக்காங்க ஆக இதுதான் இதில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த சூழலில் தான் நம்ம இருக்கோம் இந்த சூழலில் ஒரு இன்னும் நம்ம நிறைய எதிர்கொள்ள வேண்டியிருக்கு நான் சொன்னேன் இன்னும் 4.5 வருஷம் இருக்குது நிறைய பார்க்க வேண்டியிருக்கு நீங்கள் சும்மா இப்போ எல்லாம் ஈஸியாக உட்காந்து அப்பாடா இது முடிஞ்சா
ஏன்னா ஒருத்தர் இப்போ சிதம்பரத்தை உள்ளே வச்சோன்னா அடே இனிமேல் விட்டுருவாங்க அப்படிலாம் நினைக்காத, இன்னும் அடுத்திருக்கு, உங்கள் வீட்டுக்கு வரும், இங்கே வரும். இப்போ நம்ம தலைமை நீதி கை வச்சாச்சா, இப்போ அடுத்து இப்போது இதை எதிர்கொண்டு தான் நம்ம வாழ வேண்டிய கட்டாயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது நிச்சயமாக நம்மளால் எதிர்கொள்ளும் திராணி நமக்கு உண்டு. ஏன்னா நமக்கு முன்னாடி, அதாவது முன்னேறு எப்படி போதோ அது பின்னாடி தான் பின்னேறு போகும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நளினி தேவி மாதிரி ஒரு முன்னேறு அப்படி கம்பீரமாக போகும்போது நமக்கு இன்னும் ஒரு தைரியமும் தம்பும் இன்னமும் நிறைய நம்ம வந்து இவங்களை எதிர்த்து, நீங்கள் வந்து சாதிக்கணும் இல்லை, இவங்களை எதிர்த்து ஓடுறதே அதுக்கு ஒரு நமக்கு வலு வேண்டியிருக்கு. எங்கள் அருள்மொழி அக்கா வந்து அதுக்கு அவங்க எப்படி நளினி தேவி போராட்டம் எப்படி அந்த அம்மா அவங்க தன்னை எந்த அளவுக்கு பெண்ணியத்துக்காக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்களோ அதே போல் தான் எங்கள் அக்கா அருள்மொழி அக்கா. ஆனால் முதல்ல இதுக்கு நம்ம நன்றி பாராட்ட வேண்டியது எங்கள் தமிழ்நாடன், அவங்களுடைய துணைவியார் ஆரூர் தமிழ்நாடன், அவருடைய துணைவியார் அமுதா தமிழ்நாடன், அவங்க செல்வங்கள் இலக்கியா, அவன் இலக்கியனும் ஓவியா, அவங்க இது முன்னெடுத்து நடத்துகிற, அதாவது பிள்ளைகள் வந்து முன்னெடுத்து நடத்துறதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷப்படுவோம்ல. அது எனக்கு இந்த விழா வந்தோடனே எவ்வளோ பேர் வந்திருக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு வருவோம். மனுஷங்க எப்பயுமே ஒரு பிச்சைக்கார புத்தி இருக்குல்ல, அப்படி அந்த நல்ல ஒரு, அதுவும் எங்கள் நாமத்துக்குமாருடைய குரு வந்திருக்கார் ராமகுருநாதன், ஐயா வைரமுத்துக்கு அண்ணன் கவிப்பேரரசுக்கும் அவர் தான், கபிலனுக்கும் அவர் தானா. ஆனால் எனக்கு நாமத்துக்குமார் ஏன்னு சொல்கிறேன்டா, அந்த தம்பி என் கூட வந்தார், அதனால் ஏன்னா அவருடைய ஏன்னா மதிக்கிற நான் மதிக்கிற கவிஞர்களை அந்த தம்பி ஒருத்தர். எங்கள் அக்கா இப்போ அருள்மொழி அக்கா வந்திருக்காங்க, அவங்களும் ஒரு போராட்டத்தை முடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க இப்போ. ஆக தீயாக வேலை செய்யணும் குமாருங்கிற மாதிரி தீயாக வேலை செய்ய வேண்டிய தருணம் இது, அது மாத்திரம் நமக்கு தெளிவாக இருக்குது. அம்மா நளினி தேவி கிட்டத்தட்ட 15 நூல்கள் எழுதிட்டாங்க. ஒரு அதாவது ஒரு வயதாயிருச்சு, முதுமை வந்துருச்சு, பேசாமல் வீட்டில் இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அவங்க ஒரு உதாரண ஒரு பெண்ணாக நம்ம முன்னாடி நிற்கிறது இருக்குல்ல. ஏன்னா எங்கள் பார்வையாளர்கள் அத்தனை கவிஞர்கள் வந்திருக்காங்க, எங்கள் எனக்கு முன்னாடி பேசினேன் மானா பாஸ்கர், நான் அவர் இப்படிலாம் பேசுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதோடு கரோக்கி அவர் இளங்கோ இன்னும் ரெண்டு பாட்டு பாடியிருக்கலாமோ அப்படின்னு ரொம்ப ரொம்ப நல்லா பாடினாருக்கா, நீங்கள் கேட்கல? ஆமாம், கடைசியாக நீங்கள் ஒரு பாட்டு பாடணும்னே. அது நான் அந்த புத்தகத்தை நான் படிக்கலை, அந்த புத்தகத்துடைய கரு மாத்திரம் எங்கள் அண்ணன் தமிழ்நாடன்கிட்ட கேட்டேன். முக்கியமாக வந்து அக விடுதலை, எனக்கு முன்னாடி ஆதிராமா பேசினாங்க, அவரும் எங்கள் மாணாவும் பேசினார் அக விடுதலையை பற்றி. நான் வந்து நம்ம வீட்டில் சரியாக இருக்கமா, நான் முதல்ல அதை பார்ப்பேன், ஏன் நம்ம வீட்டில் சரியாக இருக்கமாயா, ஏன்னா பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறோமான்னு முதல்ல அது தெரியணும்ல, அது கொஞ்சம் கம்மி தான் நம்ம வீட்டில். ஏன்னா எங்கள் அத்தையை நான் பார்த்ததே கிடையாது, ஏன்னா என் முன்னாடி வந்ததே கிடையாது, எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க, ஏன்னா எங்கள் அத்தையை பார்த்ததே கிடையாது. அவங்க இப்போ வீட்டில் தான் இருக்காங்க, வீட்டில் இருக்காங்கிறது எனக்கு அத்தை வீட்டில் தான் இருக்காங்க அப்படிம்பாங்க. ஆக இது ஒரு வாழ்க்கை, ஆனால் யாருக்கும் எந்த சிரமம் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். யாரும் நாங்கள் அவங்க ஏரியாவுக்குள்ளே போகிறதில்ல, அவங்க எங்கள் ஏரியாவுக்குள்ளே போகிறதில்ல. இது ஒரு வாழ்க்கை. இப்போது இதில் அம்மா எழுதியிருக்கிற இந்த நூலில் முக்கிய இளையோட்டமே பாலியல் குற்றங்களை துணிந்து நீங்கள் வந்து நீங்கள் அதை கண்டிக்கணுங்கிறதுல தெளிவுபடுத்தியிருக்காங்க. அது நக்கீரன் வந்து அது வந்து 1000 மடங்கு நாங்கள் வந்து வெளியே கொண்டு வரோம். அது வந்து ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு இதில் உறுதியாக இருக்காங்களோ அதை விட உறுதியாக, ஏன்னா அது நித்யானந்தாவாக இருக்கட்டும் இல்லை பொள்ளாச்சியாக இருக்கட்டும் எவனாக இருந்தாலும் நீங்கள் வந்து நாங்கள் அந்த பிரச்சனையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதில் நாங்கள் வந்து அது சரியாக இருக்கும். அந்த வகையில் தான் நீங்கள் வந்து நமக்கெல்லாம், அதாவது நக்கீரனை ஓட ஓட விரட்டின ஒரு
ஒரு பெண்மணி கடைசி சாவுலையும் மர்மம் இருக்குங்கிறத நம்ம சொன்ன பிறகு தான் அவன் தோண்ட ஆரம்பித்தான். ஏ அநியாயமாக கொண்டு விட்டீங்க. நான் யோ நம்மளை ஆண்ட முதலமைச்சருமே, நான் நம்மளை ஆண்ட முதலமைச்சர் அந்த அம்மா அநியாயமாக கொண்டு விட்டாங்கயா, அதை நம்ம எப்படியா தட்டி கேட்காமல் இருக்க முடியும். நான் நமக்கு தட்டி கேட்ட பிறகு தான் எல்லோரும் வந்தாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் பெரிய குழி தொட்டு மூடி முட்டாங்க, அது வேறு விஷயம் வச்சுங்க. ஆக பெண்களுக்காக எந்த குற்றங்கள் அவருக்கு எதிராக நடக்கும் எந்த குற்றங்களையும் நக்கீரன் வந்து முதன்மையாக அதை வந்து துணிஞ்சு அதை வந்து வெளியே கொண்டு வருது அப்படிங்கிறத இந்த நேரத்தில். ஏன்னா அதுக்கு நான் பொள்ளாச்சி கடைசியாக வந்த சாட்சி, அது எல்லோரும் பார்த்துருப்பீங்க பொள்ளாச்சி விஷயத்தில் எந்த அளவுக்கு ஒரு மோசம் நடந்தது. அன்றைக்கி சிபிஐ கடைசியாக சிபிஐக்கு போயிடுச்சு, சிபிஐயில் இப்படி உட்காந்துருக்காங்க எல்லோரும் உட்காந்து என்கிட்ட சிபிஐக்கும் சாட்சி சொல்ல வர சொன்னாங்க. அவன் போய் சொன்ன உடனே முதல்ல சிபிசிஐடி என்கொயரின்னு ஒருக்கு போயிருந்தேன், நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அங்கே ஏதோ நான் தான் போய் ஃபோட்டோ எடுத்த மாதிரி அவங்க என்னையே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எனக்கே சந்தேகம் வந்துச்சு. நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், நீங்கள் யாருங்கன்னு. எஸ் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். நான் தான் எஸ்பி. ஆ சரி சரி. ஏன் அந்த வீடியோ பார்த்தீங்களாண்ணே? எஸ் பார்த்துமாங்க, இப்படி கேள்வி கேட்குறீங்கண்ணே. நான் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி வச்சு பார்த்தா நான் எதை எடுத்த மாதிரி இல்லை. நீங்கள் ஏமா இல்லை 1100 சொன்னீங்கல்ல, 2 இங்கே இருக்குது, மிச்ச 1098 எங்கன்னு கேட்குது. அதுதான் நீங்கள் இருக்கீங்க சிபிசிஐடி எதுக்கு, போலீஸ் எதுக்கு, அதுதான் இருக்குது, நீங்கள் தான் எடுக்க இல்லை எங்கே இருக்குது. சரின்னு வந்தோம். கொஞ்சம் எனக்கு கடுமையான வருத்தம் வந்தது. கொஞ்சம் நம்ம வெளியே பத்திரிகையாளர்கிட்ட பேசணும். நான் வெளியே வரையிலங்க ஒரு டிஜிபி ஆஃபீஸே லைட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பத்திரிகையாளனை பார்க்குறேன், காணும். நான் கொஞ்சம் நேரம் கழித்து அண்ணே அண்ணேன்னு கூப்பிட்றாங்க, ஒரு சகம் ஒரு பக்கம் அப்படி இருட்டில் பத்திரிகையாளர். ஏன்னா இங்கே வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவர் வரையில் எவனும் படம் எடுக்கக்கூடாது, பேட்டி கீட்டி எடுத்தால் போடக்கூடாதுன்னு இருக்காங்க. ஏ ஏன் இருட்டில் இருக்கீங்க? இல்லைண்ணே ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. உங்கள் லைட்டை ஆன் பண்ணியான்னு வீடியோ லைட்டை தான் சத்தம் போ, அது நம்ம என்னுடைய ஆதங்கத்தை சொன்னேன். சரி இப்போ உடனே என்னாச்சு, சிபிஐ மாற்றினாங்க. சிபிஐ எல்லோரும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது தான் அன்பாக பேசினாங்க. சார் ஒரு விஷயம் சொன்னாங்க, அது கொஞ்சம் நிறைவாக இருந்துச்சு. அதாவது நீங்கள் பொள்ளாச்சி விஷயத்தை எடுத்து சொன்ன பிறகு, வெளியே கொண்டு வந்த பிறகு, இப்போது பொள்ளாச்சியில் அதை சுற்றி வட்டாரத்தில் இது போல் சம்பவங்கள் இப்போ நடப்பதில்லை அப்படிங்கிறத அவன் சொன்னான். அது சிபிஐ சொல்லுது. அதுக்கு அவங்க பாராட்டு வேறு சொன்னாங்க. அப்பாடா ஒரு விஷயத்தை நம்ம வந்து தடுத்து நிறுத்திருக்கோம், அதுக்குள்ளே போனோம், உள்ளே போனால் அது ரிஷி மூலம் வேறு மாதிரி போகுது, அந்த நூல் எங்கெங்கேயோ போகுது, ஆனால் தடுத்து நிறுத்திருக்கோம் அப்படிங்கிறது அது நக்கீரனுக்கு அது கிடைச்ச மிகப்பெரிய பெருமையாக. ஆக பெண்களுக்கு நேரும் குற்றங்களை அது வந்து துணிந்து நம்ம வந்து நக்கீரன் சொல்லி கொண்டிருக்கிறது. இந்த வயசுலேயும் பெண்களுக்கான பாலியல் பிரச்சனைகளை நீங்கள் வந்து பாலியல் குற்றங்களை துணிந்து சொல்லணும்னு ஒரு அம்மா எழுதியிருக்குன்னா நீங்கள் அதுக்கு நிச்சயமாக நக்கீரன் பக்கபலமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் பக்கபலமாக நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் அண்ணனும் எங்கள் அத்தாச்சியும் அவங்க கூடயே இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து சொல்லும்போது சொன்னாங்க, சென்னையில் ஒரு நான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், நாம் ஒரு குடும்பத்தை நம்ம வந்து ஒரு விருந்தினராக வர்றது வேறு, அவங்கள நீங்கள் கூட வச்சுட்டு அவங்களுடைய நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து இன்றைக்கு வரைக்கும் அவங்க கூடயே அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை வந்து கூட இருந்து அவங்கள ஊக்குவிக்கிறதுங்கிறது எங்கள் தமிழ்நாடுடைய குடும்பம் ரொம்ப ஒரு அவங்களுக்கு அனுசரணையாக இருக்கிறதா இந்த நேரத்தில் எனக்கு அது ஒரு ஏன்னா நமக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு நமக்கெலாம் பொறுமை இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆக அது ஏன்னா இலக்கியம் சார்ந்து அந்த குடும்பமே இலக்கியம் சார்ந்து இருக்கிறதுனால தான் இது இந்த பண்பு அவங்களுக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த விழா சிறக்க நக்கீரனின் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன் சொல்லி தமிழ் சினிமாவில் ஒரு டைலாக் வரும், காமெடி பண்ணுவாங்க இல்லையா, அதனால் பொருத்தம் வந்து கரெக்டாக இருக்குது. எச் ராஜா வந்து மனநிலை வந்து பரிசோதிக்கப்படணும்னு நீதிமன்றம் சொன்ன மாநிலம் வந்து நம்ம மாநிலம். மனநலம் வந்து பரிசோதித்தாங்களா இல்லையாங்கிறத தெரியல. அவர் வந்து கிளம்பி வந்து இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணுறாருன்னா அவர் எப்படிப்பட்ட நல்லவராக இருப்பாருங்கிறது இருக்கு இல்லையா. ரெண்டாவது இந்து
கான்செப்ட்.